அஸ்லாம் வலைக்கம் நான் டாக்டர் கமால் அப்துல் நசர் பேசுகின்றேன் இன்று சில தினங்களாக ஒரு இஸ்லாமிய உடை அணிந்த ஒரு ஒருவர் சீனி வியாதியை பற்றி பல்வேறு விதமான மிகவும் பிழையான விடயங்களை சமூக வலைத்தளங்களில் பரப்பி கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அவர் ஆரம்பிக்கும் போதே சீனி வியாதி என்று ஒன்று இல்லை என்று கூறிவிட்டு பின்னர் சீனி வியாதியை பற்றி கூறுகின்றார் அதிலேயே அவருடைய கருத்துக்கு முரணான கருத்தை பின்னர் சொல்லத் தொடங்குகின்றார் அதை ஆரக்கும் ஆரம்பிக்கும்போது அவர் சொல்கின்றார் மருத்துவர்கள் சிறுநீர் பரிசோதித்து விட்டு உங்களுக்கு சீனி வியாதி உள்ளது என்று கூறுகின்றார்கள் என்று அவ்வாறு எந்த வைத்தியரும் சிறுநீரை பரிசோதித்து விட்டு நீரிழிவு நோயை கண்டுபிடிப்பதில்லை நீரிழிவு நோயை கண்டுபிடிப்பதற்கு பொதுவாக ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் அதாவது நாங்கள் பத்து மணி தேலமோ அல்லது எட்டு மணித்தேலமோ சாப்பிடாமல் இருந்து காலையில் குளுக்கோஸ் பரிசோதனை செய்வதன் மூலம் தான் நாங்கள் பொதுவாக நீரிழிவு நோயை கண்டுபிடிப்ப படிக்க பிடிப்பதுண்டு அதோடு சில வேளைகள் ஒரு முறையில் ஒரு முறை பார்த்துவிட்டு முடிவெடுப்பதும் இல்லை அதே போன்று தற்போது வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இந்த ஃபாஸ்டிங் குளுக்கோஸை விடவும் உடம்பில் காணக்கூடக்கூடிய சராசரி குளுக்கோஸின் அளவை பரிசோதிக்கக்கூடிய ஹெச்பிஏவன்ஸ் என்று சொல்லக்கூடிய டெஸ்ட் அதாவது மூன்று மாதங்களுக்கு உடம்பில் எவ்வளவு குளுக்கோஸ் சராசரியாக இருந்தது என்பதை கண்டுபிடித்து அதன் மூலம்தான் நீரிழிவு இருக்கின்றதா என்பதை கண்டு கண்டுபிடித்து உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு நிலைமையில்தான் நாம் இருக்கின்றோம் இவ்வாறு இவர் மிகவும் மடமையான முறையில் விளக்கம் இல்லாமல் சிறுநீரில் பரிசோதிக்கின்றோம் என்று கூறுவது சுமார் ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் இருந்த பழக்க வழக்கத்தை கூறுகின்றார் அத்தோடு இவர் பல விடயங்களை கூறிக்கொண்டு போகும்போது ஒரு இடத்தில் சொல்கின்றார் இந்த சிறு தண்ணீர் குடிக்கக்கூடாது என்ற ஒரு வி விடயத்தையும் கூறுகின்றார் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் தேவையான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பது ஆனால் நிச்சயமாக எங்களுக்கு தெரியும் தெளிவாக ஹதீஸ்களில் இருக்கின்றது தண்ணீர் குடித்து குடித்து நீங்கள் சாப்பிடக்கூடாது அதை தவிர வேறு எந்த விதத்திலும் தண்ணீர் குடிப்பதால் உடம்புக்கு பாதிப்பு என்பது இல்லை ஹதீஸையும் சில இடங்களில் சொல்லி பிழையான விடயங்களை எங்களுக்கு பரப்புவதை அவதானிக்கூடியிருக்கின்ற இவர் கூறுகின்றார் தண்ணீர் குடிப்பதன் மூலம் வயிற்றில் சமிபாடையக்கூடிய சமிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதை ஏதோ ஒரு சொல்கின்றார் வேறதோ என்று சொல்கின்றார் இந்த ஹைட்ரோகுளோரிக் குளோரிக் அசிடை தண்ணீர் சமநிலைப்படுத்திவிடும் எனவே வயிற்றில் உணவு சீரழிக்க மாட்டாது என்று கூறுகின்றார் இதுவும் ஒரு பொய்யான விடயம் ஏனெனில் அதனால் தான் எங்களுக்கு தண்ணீர் குடித்து குடித்து சாப்பிடக்கூடாது என்று சொல்வதற்கு வேறு காரணங்கள் இருக்கலாம் அதற்கு எங்களுக்கு சரியான விளக்கம் சொல்ல முடியாது ஆனால் அது தெளிவாக அதிசல் இருப்பதனால் நாங்கள் அதனை நேரடியாக பின்பற்ற வேண்டும் ஆனால் நீங்கள் சாப்பிட முந்தியோ அல்லது சாப்பிட்டு விட்டோ தண்ணீர் குடிக்காமல் இருப்பதனால் சில வேளைகளில் உங்களுக்கு பாரிய பாதிப்புகள் ஏற்படலாம் அதே போன்று அடுத்ததாக இவர் சொல்லிக்கொண்டு போகின்றார் உடம்பில் உடம்பில் எமது உணவு சமிபாடு அடைந்து ஒவ்வொரு இடத்திலும் சமிபாடு அடைவதை பொறுத்து நல்ல குளுக்கோஸ் என்றும் கெட்ட குளுக்கோஸ் என்றும் காணப்படுகின்றது இது இந்த கெட்ட குளுக்கோஸும் நல்ல குளுக்கோஸும் சதையை சென்றடையும் போது சதையை தெரிவு செய்து அதனை உறிஞ்சும் என்று கூறுகின்றார் இது சுத்தமான போய் இவர் எந்த விளக்கமும் இல்லாமல் தனக்கு தெரியாத ஒரு துறையை ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு மருத்துவம் தெரியாத சிலர் இந்தியாவிலிருந்து தமிழ் நாட்டில் எழுதக்கூடிய சில விடயங்களை படித்துவிட்டு கூறுகின்றார் போன்று தெரிகின்றது உண்மையான நிலைமை என்னவெனில் இந்த குளுக்கோஸ் எனப்படுவது நாம் சாப்பிட்ட பின்னர் அங்கு வயிற்றில் சமிப்பாடடைந்து அது குளுக்கோஸாக மாறு கார்போஹைட்ரேட்டுகள் குளுக்கோஸாக மாறுகின்றது அந்த குளுக்கோஸ் உடம்புக்கு உறிஞ்சப்பட்டு குருதிக்கு குருதியில் சென்றடையும் அதற்கு இன்சுலின் எந்த விதத்திலும் தேவையில்லை ஆனால் குளுக்கோஸில் கெட்ட குளுக்கோஸ் என்றோ நல்ல குளுக்கோஸ் என்றோ ஒன்று கிடையாது அந்த குளுக்கோஸ் உடம்பில் உள்ள இர உடம்பில் இரத்தத்தில் போய் சேர்ந்த பின்னர் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை பொறுத்து சதை இன்சுலினை உற்பத்தி செய்யும் சதையின் தொழில் குளுக்கோஸை கண்ட குளுக்கோஸ் சதைக்கு போய் சேர்வதில்லை சதையை குளுக்கோஸை தெரிவு இல்லை ஆனால் உடம்பில் குளுக்கோஸ் எவ்வளவு இருக்கின்றது என்பதை பொறுத்து சதையை தூண்டப்பட்டு சதையை இன்சுலினை சுரக்கும் அதனால் அந்த இன்சுலின் என்ன செய்கின்றது என்றால் அந்த குளுக்கோஸை எமது உடற்கலங்களின் செல்வதற்கு உதவி செய்கின்றது அதோ இன்சுலினின் தொழில் என்னவெனில் இந்த குளுக்கோஸ் உடம்பில் உள்ள களங்களுக்குள் சென்றடைவதை தூண்டுவதாகும் அதாவது குளுக்கோஸ் உடம்பில் உள்ள களங்களுக்கு சென்றடைந்தால் அங்கு அது எரிபொருளாக பாவிக்கப்பட்டு சக்திக்கு பாவிக்கப்படும் அவ்வாறு குளூ எமது பெங்க்ரியாஸிலிருந்து வரக்கூடிய இன்சுலின் போதாமல் இருந்தால் அல்லது தொழிற்பாடு போதாமல் இருந்தால் எமது குளுக்கோஸ் குருதியிலே கூடுதலாக காணப்படும் அப்போதுதான் நாங்கள் குருதியில் கூடுதலாக குளுக்கோஸ் இருப்பதை நீரிழி நோய் என்கின்றோம் அவ்வாறு குருதியில் கூடுதலாக குளுக்கோஸ் இருந்தால் அந்த குளுக்கோஸ் சரியான முறையில் பயன்படுத்தப்படாமல் பாதியில் எரிந்த நிலையில் அது ஒரு நச்சுத்தன்மையான பொருளாக மாறுகின்றது அவ்வாறு அந்த குளுக்கோஸ் கூடுதலாக இருந்து நச்சுத்தன்மை உடம்பில் ஏற்படும் போது தான் எமது உறுப்புகள் பழுதடைகின்றன எமது கண் பழு பழுதடைவது கிட்னி பழுதடைவது நுரையீரல் பழுதடைவது அல அல்லது ஈரல் பழுதடைவது மற்றது இருதயம் பழுதடைவது மூளையின் நரம்புகள் பழுதடைவது கால் நரம்புகள் பழுதடைவது என்பது இது போன்ற பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் இந்த குளுக்கோஸ் கூடுதலாக குறையில் இருந்து அதாவது அந்த குளுக்கோஸ் களங்களை சென்றடையாமல் குளுக்கோஸ் குருதியில் கூடுதலாக இருந்து அது அந்த நஞ்சு தன்மையை உடம்பில் தான் இந்த உறுப்புகள் பழுதடைவதற்கு காரணமாகும் அதே போன்று இவர் சொல்கின்றார் உங் சிறு நீரிழிவு நோய் ஏற்பட்டுவிட்டால் உங்களுக்கு இன்சுலின் குறைபாடு இருக்கின்றது எனவே இன்சுலினை தந்துவிடுவார்கள் இன்சுலின் அவர் சொல்லாமல் சொல்கின்றால் பன்றியிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகின்றது என்று நிச்சயமாக நான் நூறு வீதம் உங்களுக்கு தெளிவாக சொல்கின்றேன் பன்றியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் இன்சுலின் தற்போது எந்த விதத்திலும் பாவனைகள் இல்லை அது உடம்பில் என்ன இன்சுலின் இருக்கின்றதோ அதாவது ஹியூமன் இன்சுலின் செயற்கையாக தொகுக்கப்பட்டு அதுதான் பாவிக்கப்படுகின்றது அத்தோடு இவர் இன்னொரு விடயத்தை கூறுகின்றார் இன்சுலின் கொடுத்தால் உங்களது உடம்பு பழுதடைந்துவிடும் உடம்பின் உறுப்புகள் பழுதடைந்து விடும் என்று கூறுகின்றார் உண்மையில் நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் நீரிழிவு நோயில் இரண்டு வகைகள் காணப்படுகின்றது முதலாவது பொதுவாக எமக்கு ஏற்படக்கூடியது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடியது அதாவது நாங்கள் கூடுதலாக சாப்பிட்டு வேலை செய்யாமல் உடற்பருமன் கூடி அதனால் எமது உடம்பில் கொழுப்பு கூடுவதனால் இன்சுலின் தொழிற்பாடு குறைவடைகின்றது ஆனால் இன்சுலின் குறைபாடு இல்லை என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அதாவது ஆரம்பத்தில் நமக்கு இன்சுலின் குறைபாடு இல்லை இன்சுலினின் தொழிற்பாடு குறைவு இன்சுலின் இருக்கும் ஆனால் தொழிற்பாட மாட்டாது எனவே அதனை இன்சுலினை சரியாக தொழிற்பட வைப்பதற்கு நாங்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் என்னவென்றால் நீங்கள் உங்களுடைய கார்போஹைட்ரேட் அதாவது மாப்பொருட்களை குறையுங்கள் சாப்பாட்டை குறையுங்கள் நன்றாக வேலை செய்யுங்கள் அதனைத்தான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அதையும் தாண்டி கட்டுப்பாடு நிலைமையில் நாங்கள் மெட்ஃபோமினை பாவிப்போம் மெட்ஃபோமின் என்பது சுமார் அறுபத்தைந்து வருடங்கள் உலகத்தில் பாவிக்கப்பட்டிருக்கின்றது மேலத்தைய நாடுகள் எல்லாவற்றிலும் அறுபத்தைந்து வருடங்களும் பாவித்ததற்குரிய டேட்டா அதாவது தரவுகள் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணப்படுகின்றன அதன் மூலம் நாங்கள் தெளிவாக விளங்கி இருக்கின்றோம் என்னவெனில் மெட்ஃபோமின் நிச்சயமாக கிட்னியை பழுதடைய செய்ய மாட்டாது இவர் திரும்ப இதிலும் சொல்கின்றார் மெட்ஃபார்மினால் கிட்னி பழுதடையும் என்று அவ்வாறு மெட்ஃபோமினால் கிட்னி பழுதடைய மாட்டாது அதே போன்று மெட்ஃபார்மினால் இம்யூனிட்டி அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் என்று சொல்கின்றார் அதுவும் சுத்தமான போய் அவ்வாறு மெட்ஃபோமினால் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடைய மாட்டாது உண்மையாக மெட்ஃபார்மின் பாவிப்பவர்களின் நீண்ட கால தரவுகள் மூலம் எங்களுக்கு விளங்குகின்றது என்னவெனில் நீரிழிவு நோய் நல்ல கட்டுப்பாட்டுக்கு வருகின்றது அதே போன்று கிட்னி பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாப்பதற்கு மெட்ஃபார்மின் உதவுகின்றது அதே போன்று இந்த நீண்ட காலம் மெட்ஃபார்மினை பாவிப்பவர்களுக்கு புற்று நோய்கள் குறைவாக காணப்படுகின்றன இது இந்த மெட்ஃபார்மினால் ஏற்படக்கூடிய பாரிய நல புகலாகும் ஆனால் அதற்காக எல்லோருக்கும் மெட்ஃபோமின் தேவை என்று இல்லை நாங்கள் நன்றாக மாப்பொருளை குறைத்து சீனி பதார்த்தங்களை முற்றாக தவிர்த்துக்கொண்டு நன்றாக வேலை இருந்தால் நீருழிவு நோயை சில வேலை முற்றாக கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் சில வேலை ஆரம்ப கட்டத்தில் இல்லாமல் ஆக்கிக் கொள்ள முடியும் அதே நேரம் நாங்கள் இன்னொரு விடயத்தை விலங்கிக் கொள்ள வேண்டும் அண்மையில் செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில் கொழும்பில் செய்யப்பட்ட ஆராய்ச்சியில் தான் மிக கூடுதலாக நீரிழிவு நோய் காணப்படுகின்றது சுமார் அறுபத்தைந்து வீதமான முஸ்லிம்களுக்கு கொழும்பில் நீரிழிவு நோய் காணப்படுகின்றது ஐம்பது வயதுக்கு அறுபது வயது என்று நினைக்கிறேன் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அதில் மிக முக்கிய காரணம் என்னவெனில் நாங்கள் வேலை செய்வது குறைவு நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் பொரியல்கள் கூடுதலாக இருக்கின்றது அற்றது மாப்பொருட்கள் கூடுதலாக காணப்படுகின்றன நாங்கள் பிஸ்கட் வகைகளை கூடுதலாக சாப்பிடுகின்றோம் சாப்பிடுகின்றோம் எனவே நாங்கள் சாப்பாட்டு விடயங்களில் பிழையாக இருந்துவிட்டு வேலை செய்யாமல் இருந்துவிட்டு நாங்கள் யாரையாவது குறை சொல்லிக் கொண்டிருப்பதில் வேலை இல்லை எனவே நாங்கள் எமது சமூகத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டுவிட்டால் அதனை கட்டுப்படுத்தாமல் இருந்தோம் என்று சொன்னால் படிப்படியாக நோய் முற்றிக்கொண்டே செல்லும் அதே நேரம் பல்வேறு விதமான சிக்கல்கள் முக்கியமான விடயம் என்னவெனில் கண் குருடாதல் மாரடைப்பு ஏற்படுதல் கிட்னி பழுதடைதல் காலை வெட்ட வேண்டிய நிலைமைக்கு கால் செல்வது இவருடைய கூற்றுப்படிக்கு காலை வெட்டுவதற்கு காரணம் மருந்து என்று சொல்கின்றார் உண்மையாக கால் வெட்ட வேண்டிய நிலைமை ஏற்படுவதற்கு காரணம் நாங்கள் நீண்ட காலமாக நோ நோயை கட்டுப்பாட்டில் இல்லாமல் வைத்து கொண்டிருப்பதால் நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருப்பதுதான் கிட்னி வருத்தத்துக்கும் காலை வெட்ட வேண்டிய நிலைமை ஏற்படுவதற்கும் கண் குருடாவதற்கும் காரணம் என்பதை மிக மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இதை நாங்கள் சொல்வது எந்த விதத்திலும் எமது தேவைக்காக அல்ல நாங்கள் ஒரு காசி சம்பாதிப்பதற்காகவோ பணம் சம்பாதிப்பதற்காகவோ அல்ல சமூகத்தில் உள்ள ஒரு அக்கறையில் சொல்கின்றோம் என்பதை மிக தெளிவாக கொள்ளுங்கள் தயவு செய்து ஆரம்ப கட்டத்திலிருந்தே நீரிழிவை கட்டுப்படுத்தி நீங்கள் முறைப்படி உணவு கட்டுப்பாட்டையும் எக்ஸசைஸையும் செய்து தேவை ஏற்படும் மருந்துகளையும் பாவிப்பதன் மூலம் நோயை கட்டுப்படுத்தி கொண்டால் சிக்கல்கள் இல்லாமல் சாதாரண மனிதன் போது சாதாரண மனிதனைப் போல வாழ முடியும் என்பதை மிக தெளிவாக கொள்ள வேண்டும் அத்தோடு சிலருக்கு இன்சுலின் தேவைப்படலாம் அவ்வாறு இன்சுலின் தேவைப்படும் போது கட்டாயம் இன்சுலின் பாவிக்க வேண்டும் இன்சுலின் பன்றியிலிருந்து எடுக்கப்படுவது இல்லை என்பதை மிக மிக தெளிவாக கூறுகின்றோம் அவ்வாறு நாங்கள் பொய் சொல்வதாக இருந்தால் நாங்கள் மறுமையில் அதற்கு பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருப்போம் எனவே நாங்கள் எந்த விதத்திலும் ஒரு ஒரு சிறிய உலக லாபத்துக்காக நாங்கள் இங்கு வந்து பொய் சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை எனவே நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த இந்த மருத்துவ தேவைகள் இருக்கும் போது அந்த தேவை ஒன்று இருந்தால் அதை கட்டாயம் நாங்கள் செய்ய வேண்டும் ஆனால் நீரிழிவு நோய் ஏற்படாமல் தவிர்த்து கொள்வதுதான் மிக மிகச் சிறந்தது அவ்வாறு தவிர்த்து கொள்வதென்றால் நாங்கள் நாங்கள் பாவிக்கக்கூடிய சீனியின் அளவை மிக மிக குறைத்து பொரியல்களை மிகவும் கட்டுப்படுத்தி ஷோர்ட் பிஸ்கட் போன்றவற்றை மிக இல்லாமலாக்கி மாப்பொருளின் அளவு அரிசி உட்பட எல்லா மாப்பொருட்களின் அளவையும் குறைவாக எடுப்பதன் மூலம் மற்றும் நன்றாக வேலை செய்வது நடப்பது வேலை செய்வதன் மூலம் எமது உடலுக்கு நல்ல வேலையை கொடுக்க முடியும் என்றால் நாம் நீரிழிவு நோய் இல்லாமல் வாழக்கூடியவர்களாக எங்கள் சமூகத்தை மாற்றிக்கொள்ளலாம் எனவே தயவு செய்து இவ்வாறான ஏமாற்று பேர்வாளிகளிடம் சென்று ஏமாந்து விடாதீர்கள் அத்தோடு இன்னும் ஒன்றையும் விலை கொள்ள வேண்டும் இந்த நபர் இஸ்லாமிய சூரத்தில் இருந்து கொண்டு குரானையும் ஹதீஸையும் கூறிக்கொன்று அந்த பஞ்ச பூதங்கள் என்ற வசனத்தை அடிக்கடி பாவிக்கின்றார் இந்த பஞ்ச பூதங்கள் என்ற அந்த தத்துவம் முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாத்துக்கு விரோதமான ஒரு தத்துவம் என்பதையும் நாங்கள் விலை கொள்ள வேண்டும் அதே போன்று இவர் ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு ஒரு மருத்துவத்துறையை ஒரு ஏனைய மருத்துவத்துறை எல்லாவற்றையும் வீழ்த்தி இவர் சொல்ல விரும் வருகின்றார் இந்த பஞ்ச பூதங்களையும் இந்த சித்த வைத்தியத்தையும் சித்த வைத்தியம் எங்களுடைய சமூகத்தில் உள்ளது அல்ல என்பதை விலங்கிக் கொள்ள வேண்டும் அது உண்மையில் எமது சமூகத்தில் ஒரு ஒரு அவர் ஒரு மாற்று வைத்தியத்தை பற்றி பற்றி கதைப்பதாக இருந்தார் அவர் கட்டாயம் கதைக்க வேண்டும் யூனானி வைத்தியத்தை அன்றி சித்த வைத்தியத்தை அல்ல என்பதை இங்கு கூறிக்கொண்டு முடித்துக்கொள்கின்றேன் எனவே இதில் இவர்கள் இவர்களை இவரை போன்று இன்னும் பல நபர்கள் வெளியாகுவார்கள் இவர்கள் ஒவ்வொரு விடயத்திலும் கோர்ஸ்கள் நடத்துவதும் நோயாளிகளை பார்ப்பதன் மூலமும் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை சம்பாதிப்பதுதான் நோக்கமாக கொண்டிருக்கின்றார்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும்